யாராவது உங்களுடைய நியூட் ஃபோட்டோஸோ இல்லை உங்களை பற்றி ஒரு அசிங்கமான வீடியோ இந்த லவ் டுடே படத்தில் கூட காமிக்கிறாங்கல்ல ஏதோ ஃபேக் வீடியோ, அது உண்மையான வீடியோ வந்தால் கூட பயப்படாதீங்க. சோஷியல் மீடியாலேயோ சமூக வலைதளத்திலேயோ இதெல்லாம் ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு வீடியோ வந்துடும், எல்லாம் மறந்துடுவாங்க. அவள் வந்து நடுராத்திரி போனால் அவள் வந்து சரியாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டாள், எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு இருக்கிற அதே அவயங்கள் தான், மார்பகங்கள் தான் எல்லாருக்கும் இருக்குது, ஒரு பாதி பேருக்கு இருக்குது. அதை மற்றவங்க பார்த்துட்டாங்க எல்லாம் வச்சு பயந்துன்னு யாருக்காகவும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ஸோ ஃபர்கெட் அபவுட் த ஸ்டிக்மா ஷேம், அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், உண்மையாக அதுதான் நல்லது. அம்மா கிட்ட சொல்லிங்க, அம்மா கிட்ட அடி வாங்கிக்கோங்க, அவங்க திட்டுனாலும் வாங்கிக்கோங்க. யார்கிட்டயோ போய் கஷ்டப்படுறது வதைப்படுறதை விட அம்மா கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாது. எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, தப்பு ஆயிடுச்சு இல்லை தவறாக யாரோ உங்களை சித்தரிச்சிட்டா கூட பயப்படாதீங்க. யூ ஹாவ் டு டெல் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுவும் அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா அடித்தாலோ திட்டுனாலோ வாங்கிக்கோங்க, வெளியில் யார்கிட்டயும் போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோள், இதை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா இதனால தான் நிறைய பெண்கள் பிரச்சனையில் மாட்டுறாங்க. எல்லாரும் அதை பற்றி படம்லாம் வந்துடுச்சு, வச்சுக்கலாமா ஃபோன் வச்சுக்கலாமா வேணாமான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எது வச்சுருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கவனிச்சிட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம், உங்கள் மனநலத்துக்கு முக்கியம். லைஃப் லாங் யார்கிட்டயோ கஷ்டப்படுறத ஒரு வருஷம் அம்மா கிட்ட அடி வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. ஓகேவா, இதுதான் என்னுடைய ஒரு சின்சியர் அட்வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அட்வைஸாக தான் சொல்கிறேன், ஏன்னா நானும் ஒரு அம்மா, என் பொண்ணுங்களுக்கு சொல்கிறதா உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த ஸ்டிக்மா, அந்த ஷேமு, வெக்கப்படுறது அதெல்லாம் பயப்படாதீங்க. 49.6% மகளிர் தான் இந்த உலகத்தில். காது கொடுத்து கேளுங்க, யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதாங்கன்னா என்னன்னு கேளுங்க. உங்கள் குழந்தைய நாளைக்கு கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஒரு இடத்துக்கு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு அழுதா உடனே என்னன்னு கவனிங்க. அது ஸ்கூலாக இருக்கலாம், ஃப்ரெண்டு வீடாக இருக்கலாம், இல்லை சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, யாரோ சொந்தக்காரங்க வீடாக இருக்கலாம், என்னன்னு கவனிங்க. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள் நடக்குது. ஸோ லிசன் டு தெம் ப்ராப்பர்லி, கேட்டிங்கனாலே போதும் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதே போல் இட் இஸ் அவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹோல் ஃபேமிலி டு டேக் விமன் ஃபார் வேக்சினேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் செக்அப்ஸ். யாருமே வந்து அம்மா தான் போகணும், அப்பா தான், எல்லாரும் போகணும். ஸோ இது வந்து ஒரு சேஃப் குரூப், காலேஜாக இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க, குடும்பமாக இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த குழுக்களில் விவாதிச்சுக்கோங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படி அதை நம்ம தீர்க்கலாம் என்பதை விவாதிச்சுக்கோ. அந்த சேஃப் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கசின்ஸாக இருக்கலாம், யாராக அவங்க டீச்சராக இருக்கலாம். அந்த சேஃப் குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட டிஸ்கஷன் நடத்தினீங்கனாலே லிசன், அது காது கொடுத்து அந்த பிரச்சனைகளை கேட்டாலே போதும், நிறைய மென்டல் அதாவது உடல் நல பாதிப்போ மனநல பாதிப்போ எது வேணாலும் நம்ம அதை தீர்த்து வச்சுக்கலாம். லெட் அஸ் ஆல் ஸ்டார்ட் டுடே வித் யூ, வித் மீ, வித் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் எவ்ரி லைஃப் மேட்டர், ஹியூமன் லைஃப் மேட்டர்ஸ், விமன் லைஃப் ஆல்சோ மேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆஃப்.